இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணையாளர்கள் நாவுக்கினிய சுவையான உணவுகளை வழங்கும் அல் சலாம் ஹோட்டல், மட்டக்களப்பு பிரதான வீதி கிண்ணியா மற்றும் நவநாகரிக ஆடையுலகின் வண்ண வண்ண ஆடைகளின் சாம்ராஜ்யம் நவாமிலாஸ், நவாமிலாஸ் மென்ஸ் வேர், நவாமிலாஸ் லேடிஸ் வேர், நவாமிலாஸ் கேட்டிங் ஹவுஸ், நவாமிலாஸ் என்சி வீதி திருகோணமலை. எமது தேசத்தின் குரல் கிங் டிவியின் தேர்தல் களம் 2020 நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஐக்கிய தேசிய கட்சியின் 7 இலக்க வேட்பாளர் ரோஹினா மஹரூஃப் அவர்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வலைக்கும் சலாம். எங்களுடைய நிகழ்ச்சியிலே அங்கே காணப்படுகின்ற வேட்பாளர்களுடைய விமர்சனங்கள், இங்கே காணப்படுகின்ற கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு சேர்ப்பதே எங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய அரசியல் பிரவேசம் பற்றி ஒரு விளக்கத்தை தந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதாவது அடிப்படையில் எனது குடும்பம் ஒரு அரசியல் குடும்பம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், 1942 எனது பாட்டனார் மறைந்த மாஹா எக்தார் ஹாஜியார் அவர்கள் ஒரு வில்லேஜ் கவுன்சில் என்ற அடிப்படையில் ஒரு சேர்மனாக இருந்தார் அந்த காலகட்டங்களில். அதனை தொடர்ந்து வந்த காலங்களில் 68 எனது பெரியப்பா முகமது அலி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் குதித்து அவர்களும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். பின்னர் 77 தந்தை தொடர்ந்தும் ஒரு அரசியல்வாதியாகவே இருந்தார் மரணிக்கும் வரை. எனவே அந்த அடிப்படை என்பதே ஒரு அரசியல் குடும்பத்தில் வந்ததினால் எனது பிரவேசமும் ஒரு அரசியல் சார்ந்ததாகவே இருந்தது. நிச்சயமாக நமது பிரதேசத்தை பார்ப்போமாக இருந்தால், பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள், தவிசாளர், அதே போன்று மாகாண சபை உறுப்பினராக, அதே போன்று அமைச்சர்களாக இருந்துதான் பாராளுமன்ற வேட்பாளர்களாக குதிப்பார்கள். உங்களுடைய பிரவேசம் நேரடியாகவே தேர்தல் களத்திலே பாராளுமன்ற ஒரு வேட்பாளராக குறித்திருக்கிறீர்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது? நான் மாத்திரமல்ல, நான் நினைக்கிறேன் ஏனைய பலரும் திடீரென்று பாராளுமன்ற தேர்தலில் தான் குதித்தார்கள். அதாவது குறிப்பாக வாரிசு அரசியல் என்று வரும்போது தந்தை மறைந்தால் அதுக்கு அடுத்தது மகன் அல்லது மகள் அப்படியானவர்கள் திடீரென்று பாராளுமன்ற தேர்தலில் தான் குதித்துள்ளார்கள். எனவே என்னை பொறுத்தவரையில் சில விடயங்கள், நான் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக சில அமைப்பு, பெண்கள் அமைப்பு, லக்வனிதா அமைப்பு போன்றவற்றில் நான் தொடர்ந்து பணியாற்றி வருகையில் என்னுடைய ஒரு ஆரம்பகால ஒரு ஆசை இருந்தது பிரதேச சபையிலேயே முதலாவதாக போட்டியிட்டு அந்த கினியாவின் நகரபிதாவாக வர வேண்டும் என்ற ஒரு கனவு எனக்குள் இருந்தது. இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அமைப்பாளர்கள் அதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கவில்லை. எனவே இந்த தேர்தல், இந்த பிரவேசம் என்பது கூட எனது எதிர்பாராத ஒரு விடயமாகத்தான் இது இருக்கின்றது. அதே போன்று உங்களுடைய தந்தையின் வழியிலே மறைந்த முன்னாள் நிமிஷம் மஹரூஃப் அவர்களுடைய வழியிலே, அவருடைய யுஎன்பி சின்னத்திலும் அவருடைய வாக்கு வங்கியின் மூலமாகவே அவருடைய மகன் உங்களுடைய சகோதரர் இம்ரான் மஹரூஃப் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே அதே யானை சின்னத்திலும் அதே யுஎன்பியிலும் நீங்கள் குதிக்க இருக்கின்ற வேளையிலே உங்களுடைய சகோதரர் இப்பொழுது டெலிஃபோன் சின்னத்திலே அவர் குதித்திருக்கிறார். உங்களுடைய இந்த யுஎன்பி வாக்காளர்களுடைய நிலைமை, மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பது சம்பந்தமான உங்களுடைய கண்ணோட்டம்? நீங்கள் கேட்ட கேள்வியானது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. இதே கேள்வியை நீங்கள் இதுக்கு முன்னர் விடுத்துள்ள ஒரு நபர் குடும்ப விஷயங்களை தொடர்பு படுத்தி அதுக்கு பதிலளித்திருந்ததை நானும் அவதானித்தேன். தந்தையின் வாக்கு வங்கி ஊடாகத்தான் பாராளுமன்ற தேர்தலில் குதித்து அதில் வெற்றியீற்ற பின்னரும் அந்த கட்சி ஆதரவாளர்களை சிலர் நடத்திய விதங்களில் ஆதரவாளர்கள் பலர் மனம் மாறி வேறு வேறு மாற்று கட்சிகளில் இணைந்து கொண்டு தங்களது அரசியல் முன்னெடுப்புகளை செய்து கொண்டு வருகிறார்கள். நான் இதனை எவ்வாறு பார்க்கிறேன் என்றால், நமது மாவட்ட மக்கள்
ஒரு பெண்மணிக்கான ஒரு பெண் பிரதிநிதித்துவத்துக்கான முக்கியத்துவத்தை இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் ஆகஸ்ட் 5-இல் உங்களுக்கு தெளிவாக வெளிப்படும் என்று நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். ஏனென்றால் குடும்ப விஷயங்களில் ஒரு பெண்மணி எவ்வாறு இருந்தார் என்பதை தாண்டி சமூகத்திற்காக அவர் என்ன செய்திருக்கிறார், அரசியல் அதிகாரம் அல்லாத அந்த சில நேரங்களில் கூட கடந்த 5 வருடமாக எனது சேவைகள் பல தரப்பட்ட விடயங்களாலும் பேசப்பட்டது ஒரு விடயமாகும். சமூக வலைதளங்களில் வந்தது போல பல ஏனைய ஊடகங்கள் எனக்கு நிறைய ஊக்குவித்திருந்தார்கள். நமது மாவட்டத்திலும் மாத்திரமல்ல மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் வந்த சில ஊடகங்கள் நான் செய்த சேவைகளை முன்னிலைப்படுத்தி எனக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்குவிப்பை தந்தார்கள். எனவே மக்களுக்கு தெரியும் அதிகாரம் யாருக்கு வழங்க வேண்டும் அல்லது அந்த கட்சியை முன் கொண்டு செல்வதற்குரிய அந்த கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும். தனிப்பட்ட ரீதியில் இளைஞர்கள் மாத்திரம்தான் அரசியலுக்கு தேவையோ அல்லது வேறு வேறு கட்சிகளிலிருந்து தங்களது கட்சிகளுக்குள் உள்நுழைபவர்களை வைத்துத்தான் இந்த அரசியலை செய்ய முடியும் என்ற பலர் காண்கின்ற கனவு இந்த வருகின்ற மாதம் 5-ஆம் தேதியுடன் மக்கள் அதற்கான தீர்ப்பை வழங்குவார்கள். குடும்ப விஷயங்கள் என்பது அது தனிப்பட்ட சிலருடைய அவர்களுடைய ஒரு அது உரிமை. எதை தேர்வு செய்ய வேண்டும் எதை தேர்வு செய்யக்கூடாது என்பது அவர்களுடைய உரிமை. நீங்கள் கேட்ட முழு கேள்விக்கான முழு பதிலும் அரசியல் சம்பந்தப்பட்டது. ஆனால் நீங்கள் அந்த இதுக்கு முன்னர் விடுத்த அந்த கேள்விக்கான பதிலை பலரும் சொல்கிறார்கள். ஏதோ குடும்ப விஷயங்களிலேயே அதை பின்னி பிணைந்து அவர் பதில் தந்திருந்தமை நானும் அவதானித்தேன். உண்மையிலே குறிப்பிடுவோமாக இருந்தால், எங்களுடைய கிங் டிவியின் தேர்தல் களம் நிகழ்ச்சியிலேயே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் அவர்கள் கலந்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களுடைய பிரவேசம் சம்பந்தமாக அவரிடத்திலே வினவிருந்தோம். அவர் தெரிவித்திருந்தார், மக்கள் இதற்கான ஒரு தீர்வை வழங்குவார்கள், அதே போன்று ஒரு பெண் தேர்தலிலே குதித்து இதனை சாதிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியையும் எங்களுடைய ஊடகத்தின் மூலமாக விடுத்திருந்தார். ஆகவே அந்த கேள்விக்கான ஒரு பதில் ஒன்று நான் சொல்ல வேண்டும். என்னவென்றால், அவர் குறித்திருந்த அந்த பதில் வந்து முழு ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையும் இழிவுபடுத்துவதான ஒரு பதிலாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் பெண்கள் இன்று வீட்டை நிர்வகித்து மற்றும் ஏனைய எல்லா கல்வி விடயங்களோ அல்லது ஏனைய அலுவலகங்களில் பணிபுரிந்து தங்களது முகாமைத்துவம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை இன்று நிலைநாட்டியுள்ளார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது ஒரு பெண்ணால் இந்த தலைமைத்துவத்தை எவ்வாறு ஏற்று நடத்த முடியும் என்பது முழு பெண் சமுதாயத்துக்கும் அவர் விடுக்கின்ற கேள்வி. எனக்கு மாத்திரமல்ல, இதனை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பெண் சமூகமும் விழிப்படைய வேண்டும். இதைத்தான் காலகாலமாக இந்த ஆண் அடிமைத்தனம் தலைமைத்துவங்களோ எதுவோ கணவனோ மகனோ ஏதோ பெண் என்றாலே ஏதோ செய்யக்கூடாத ஒரு விடயத்தை செய்தது போல சமூக சேவையோ அரசியலோ இந்த ஒரு அடிமட்ட அந்த தனது கருத்தை முன்வைப்பதாகத்தான் நான் அதை காண்கின்றேன். உண்மையிலேயே தேசிய அரசியல் நீரோட்டத்திலே பெண்களுக்கான வீதாசாரம் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான பாராளுமன்றத்திலிருந்து மாகாண சபை உள்ளூராட்சிகளிலும் அவர்களுக்கான வீதாசாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு சட்டமாக கூட இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் எமது கிழக்கு மாகாண அரசியலை பொறுத்தவரையிலே பெண்களுடைய பிரவேசம் உண்மையிலேயே குறைவாக காணப்படுகிறது. இருந்த போதிலும் எமது திருகோணமலை மாவட்ட அரசியலிலே இப்பொழுது பார்ப்போமாக இருந்தால் ஆரிய அக்கான் சொல்வார்கள், அவர்கள் உண்மையிலே மாகாண சபையிலே ஒரு அமைச்சர்களையும் அவர் தக்க வைத்து அவர் இருந்திருந்தார். முஸ்லிம் சமூகத்தின் அடிப்படையிலே நீங்கள் பல சவால்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றீர்கள். உண்மையிலே இந்த சவால்களை முறியடைப்பது எவ்வாறு உங்களுடைய உத்திகள் இங்கே கையாளப்படுகிறது? சவால்கள் என்று சொல்ல போனால், அதாவது விமர்சனங்கள், நான் அதிகமாக எதிர்நோக்குவது விமர்சனம். சொல்வதற்கு கவலையாக இருக்கிறது என்னவென்றால், ஆண்கள் கூட இப்போ சமூக வலைதளங்களில் இருந்தால், இப்போ ஃபேஸ்புக்கில் கடந்த ஒரு பெண் ஏதோ அவர் போடுகிறார் என்பதற்காக ஏதோ தரம் குறைவான குடும்பத்திலிருந்து வந்தவர் போலவும் அல்லது ஆணுக்கு அடங்காத ஒரு பெண் போலவும் அப்படியான சில விமர்சனங்களை வந்து நான் இந்த சமூக சேவையை தொடங்கிய நாளிலிருந்து எதிர்கொள்கின்ற ஒரு பெரிய சவால். தவிர இன்னும் ஊடகங்கள் சில கேட்கின்ற கேள்விகள், இவ்வாறான கேள்விகள், இப்போ நீங்கள் ஏன் இதுக்கு வந்தீங்க, என்ன செய்ய போகிறீங்க, அது போன்ற சில கேள்விகளும் மறைமுகமாக தொலைபேசி அழைப்புகளோ எதுவோ சமூக சேவையோ அரசியலை தாண்டி சில விஷயங்கள் அதெல்லாம் பாரிய சவாலாக நான் காண்கின்றேன். அது வந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்பே சமூக சேவையில் ஈடுபடும் போதே அவ்வாறான சவால்களை நான் எதிர்நோக்கியுள்ளேன். இருந்தாலும் எனது தந்தையை போல எனக்கு அதை பற்றி அக்கறை கொள்வதோ அல்லது அதை பற்றி யோசித்து கொண்டிருப்பதற்கோ எனக்கு நேரம் இடம் கொடுப்பதில்லை.
कन्या प्रदेश सभी नगर सभी नोकमे वीदासारे इंडिया कुन्या पूदूर प्रदेश प्रवेश नेर अंगीकारा केम प्रदेश नगर सभी प्रवेश मिवे अंगीकिया मुनवरिया विषय अवेपोल अमर्शन कंटे अलग अणा आदि कंपुग्रार्वान इटम ऐक्य कक्षवर इवती ईण इटे मुनमोदे मुन वह परोणमले मावट मन नीवे अमर्शन कयपार आम तेद निकलिया विंबर इला किन्निया मन्निल नावुक्किनिय सुवयान उणवुगळै वळंगुम अल सलाम होटल काले मदिय मत्रुम इरवु नेर उणवुगळै उंगळुक्काग वळंगुगिन्रदु विशेषमाग अनैत्तु विधमान उणवुगळैयुम ऑर्डर सेय्दुम पेट्रुक्कोळ्ळलाम காலை நேர உணவுகளாக பரோட்டா இடியாப்பம் பிட்டு இறைச்சி ரொட்டி மற்றும் சிற்றுண்டிகள் மதிய நேர உணவுகளாக ஃப்ரைட் ரைஸ் ரைஸ் கறி பிரியாணி இரவு நேர உணவுகளாக ரைஸ் கொத்து இடியாப்பம் இடியாப்ப கொத்து நான் ரொட்டி பரோட்டா இறைச்சி ரொட்டி மற்றும் சிற்றுண்டிகள் விசேட நிகழ்வுகளுக்கான அதேபோன்று திருமண நிகழ்வுகளுக்கான உணவுகளை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ள அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 077-077-015-45 மற்றும் 075-88 நவநாகரிக ஆடை உலகின் வண்ண வண்ண ஆடைகளின் சாம்ராஜ்யம் நவாமிலாஸ் மென்ஸ்வேர் நவாமிலாஸ் லேடிஸ்வேர் நவாமிலாஸ் கேட்டன் ஹவுஸ் நவாமிலாஸ் என்சிவிடி திருகோணமலை ஆமாங்க நம்ம நவாங்காஸ் அங்கல்காவே புதுசா ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணிருக்காங்க சோ வை கேன் முஸ்லிம் பொறுத்தவரையிலே அபிவிருத்திக்கான தேர்தலா உரிமைக்கான தேர்தலா என்று பல இடங்களில் பேசப்படுகிறது அந்த வகையிலே பல கட்சிகள் இணைந்து சிறு கட்சிகள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இதே போன்று பல சிறு கட்சிகள் இணைந்து இப்பொழுது டெலிபோன் சின்னத்திலே அவர்கள் போட்டி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் முன்னாள் பாராளுமன்ற மூன்று உறுப்பினர்களுமே ஒரே கட்சியின் கீழ் கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த யுஎன்பியினுடைய வெற்றி வாகைக்கான சந்தர்ப்பம் இந்த திருகோணமலை மாவட்ட அரசியல் இந்த களத்திலே எவ்வாறு இருக்கின்றது ஒரே கட்சியில் கேட்கின்ற அந்த மூன்று வேட்பாளர்களுக்குள்ளும் எந்தவித ஒற்றுமையையும் நான் கவனிக்கவில்லை அவர்களுக்குள்ளே கடும் போட்டி இவர் இவருக்கு சப்போர்ட் செய்து அவர் மாறுகின்ற சில தருணங்களும் அவர் அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு தாவுகின்ற தருணங்களும் ஒரே மேடையில் இருந்தாலும் வெவ்வேறு திசைகளில் மூவரும் இன்று பயணிக்கிறார்கள்
அதை நிச்சயமாக என்னால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் அந்த வாக்கு வங்கியானது எவ்விதத்திலும் அது தளர்ச்சி அடையவில்லை என்பது எனது கருத்து. தவிர கட்சியின் ஆரம்ப போராளிகளை இணைத்து கொண்டு செல்கின்ற இந்த பயணம் நிச்சயமாக வெற்றி அளிக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்றது நீங்கள் அந்த அபிவிருத்தி இல்லாத உரிமையும் உரிமை இல்லாத அந்த அபிவிருத்தியும் வந்து எந்த அளவிலும் மக்களுக்கு வெற்றியை தராது. எனவே ரெண்டும் பின்னி பிணைந்த விதத்தில் சமமான அளவில் இது பயணிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆவலாக இருக்கின்றது. அப்போ உங்களுடைய யுஎன்பியினுடைய முன்னாள் போராளிகளும் ஆதரவாளர்களும் எந்தவித தளர்ச்சியுமின்றி தொடர்ச்சியாக யுஎன்பியிலே பயணிப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றீர்கள்? ஆமாம், நிச்சயமாக. ஏனென்றால் அந்த கட்சி ஆதரவாளர்களை புறக்கணித்த பல விடயங்கள் என்னிடம் நிறைய பேர் வந்து முறைப்பாடு செய்திருந்தார்கள். அதாவது கட்சிக்காக நாங்கள் இவ்வளவு பாடுபட்டோம், உங்கள் தந்தையின் முகத்துக்காக நாங்கள் சிலரை பாராளுமன்றம் அனுப்பினோம், நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த நபரும் இதுக்கு முன்னர் பிரதேச சபையிலோ அல்லது மாகாண சபையிலோ எந்தவித தேர்தலிலும் அவர் போட்டியிடவில்லை, திடீரென இந்த தேர்தலில் குதித்து ஆதரவாளர்களை சிதறடித்த பெருமையும் வந்து அந்த நபரைத்தான் சாரும். எனவே என்னை பொறுத்தவரையில் கட்சி பழைய போராளிகளை இணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் வந்து விடாப்பிடியாக எடுக்கின்றேன். 2020 இந்த பொதுத் தேர்தலிலே நீங்கள் பாராளுமன்றத்திலே நீங்கள் தேர்தல் வேட்பாளராக குதித்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அபிவிருத்திக்கான உரிமைக்கான தேர்தல் விஞ்ஞாபனங்களாக நீங்கள் முன்வைக்கின்ற உங்களுடைய திட்டங்கள் என்னமாக இருந்து கொண்டிருக்கின்றது? முதலாவது எனது திட்டமாக இந்த அதாவது பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களின் சுயதொழில் வாய்ப்புகளை முன்னெடுப்பதற்கான வழிவகைகள், மற்றது ஒரு கலாச்சார மண்டபத்தை அமைக்க வேண்டும் என்று எனது அதாவது ஒரு 5 வருட காலமாக அதற்கான ஒரு நடவடிக்கையில் நான் ஈடுபட்டு முதலில் இருந்த அமைச்சர் கலாச்சார அமைச்சரையும் சந்தித்து நான் இதுவரை பேசியிருந்தேன். பல அரசியல் சதிகளால் அந்த விடயங்களும் எனக்கு தட்டுப்பட்டு போயிருந்தது. மற்றும் குழந்தைகள் ஆரம்ப கல்வியினை அபிவிருத்தி செய்வதற்கான உபகரணங்கள், பின்தங்கிய கிராமங்களில் நான் சமூக சேவைகளுக்காக செல்கின்ற போது அவதானித்த ஒரு விடயம், அந்த குழந்தைகளின் கல்விக்கான உபகரணங்கள் இல்லை. பாடசாலை மட்டத்திலோ அல்லது நர்சரியாக இருந்தாலும் கல்விக்கான உபகரணங்கள் இல்லை. ஏனென்றால் பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்களில் அன்றன்று அவர்களுக்கு கிடைக்கும் வருமானம் அவர்களுடைய வயிற்றை நிரப்புவதற்கே போதுமற்றதாக இருக்கின்றது. மட்டுமல்ல, மட்டி இறால் தொழில் செய்கின்ற சில பெண்களை நான் அவதானித்திருக்கிறேன். அப்போ அவர்களுடைய சில தொழில்களை அதை எவ்வாறு செய்யலாம், அதை அவர்கள் தங்கள் உள்ளூரிலே விற்பனை செய்வதன் மூலம் அவர்களுக்கான அந்த கஷ்டப்பட்டதுக்கான ஆதாயம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே அதற்குரிய ஏதாவது ஒரு வழிவகையை செய்ய வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாள் அவாவாக இருக்கின்றது. மேலும் அந்த உயர்தர கல்வியினை தொடர்ந்தாலும் மேற்படிப்பை கொண்டு படிப்பதற்கான வசதியின்மை நிறைய யுவதிகளிடம் காணப்படுகின்றது. நான் அவதானித்த ஒரு விடயம். எனவே எனது தேர்தல் விஞ்ஞானத்தில் ஒரு அந்த விடயத்தையும் நான் உள்ளடக்கி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எனது வெற்றியின் மூலமாக இவைகளை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கிண்ணியாவிலே மாத்திரம் 20,000 மேற்பட்ட இளைஞர்கள் யுவதிகள் காணப்படுகின்றார்கள். திருகோணமலை மாவட்டத்திலே 9,000 இளைஞர் யுவதிகள் காணப்படுகின்ற இந்த பிரதேசத்திலே அவர்களுக்கான தொழில் வாய்ப்பு, விளையாட்டு வசதிகளுக்கான மைதானங்கள், இதுவும் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் மிகவும் பற்றாக்குறையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய திட்டங்களில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, விளையாட்டு மைதானங்கள் அமைப்பது சம்பந்தமான ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றனவா? விளையாடுவதற்கு மைதானங்களை அமைப்பதற்கு முன்னர் நான் பெண்களுடன் கூடுதலாக பழகியமையினால் சொல்கின்றேன், அவர்களுக்கு அன்றன்று அந்த உணவு தேவைக்கான போராட்டமே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. அடிப்படை பிரச்சனையே பெரும் போராட்டமாக இருக்கிறது எனும் போது அந்த விளையாட்டு மைதானத்துக்கு ஒதுக்கின்ற அந்த காசு செலவினங்களை ஏன் உணவோ அல்லது அவர்களுடைய தங்களது உணவில் தன்னிறைவு அடைவதற்குரிய சில திட்டங்களுக்கு ஒதுக்கக்கூடாது என்பதைத்தான் நான் யோசிக்கிறேன். நிச்சயமாக இந்த உங்களுடைய யுஎன்பியின் மூலமான பிரவேசமும் இந்த 2020 பொதுத் தேர்தலும், இந்த பொதுத் தேர்தலிலே நீங்கள் அடைகின்ற வெற்றியோ தோல்வியோ, தோல்வி அடைகின்ற சந்தர்ப்பமாக இருந்தாலும் உங்களுடைய குறிப்பிட்டிருந்தீர்கள் நான் இந்த அரசியலிலே ஒரு வெள்ளோட்டமாக நீங்கள் இதில் குதித்திருக்கின்றீர்கள் என்று, உங்களுடைய அடுத்த அரசியல் பணியாக மாகாண சபை தேர்தல், அதே போன்று உள்ளூராட்சி தேர்தல்களிலே நீங்கள் களமிறங்குவதற்கான சந்தர்ப்பம் எவ்வாறு இருக்கின்றது? இந்த தேர்தலின் வெற்றியோ தோல்வியோ, அதாவது நான் இந்த தேர்தலில் குதித்தது என்பதே நான் எதிர்பாராத ஒரு விடயம். அதாவது கட்சி பிளவுபட்டதற்கு பின்னர் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு செல்ல ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கவில்லை.
இப்போ இந்த கட்சி ஐக்கிய தேசிய கட்சி என்பது குறிப்பிட்ட ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழ் எழுதப்பட்டதொன்றல்ல, அது ஒவ்வொரு மக்களும் தங்களால் செதுக்கப்பட்ட ஒரு கட்சி, எல்லோரும் வளர்த்த கட்சி என்ற விதத்தில் அந்த கட்சியின் ஊடாக நான் இந்த பயணம் செய்கின்ற, அதாவது ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இந்த தேர்தலை மக்கள் எதிர்கொள்கிறார்கள். ஏனென்றால் கொரோனா பிரச்சனைக்கு வந்த தேர்தலாக கருதுகின்றமையினால் மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்குது என்றால் இந்த நேரத்தில் இந்த தேர்தல் தேவையா என்பதே. அதாவது ஒரு நடத்தி முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தலினால் நான் செல்கின்ற பிரச்சார வீடுகளில் அந்த வாக்குகளை கேட்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை சொல்லப்போனால். ஆனால் அந்த இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் செய்கின்ற செலவினங்களை பார்த்தால் கொரோனா காலங்களில் மக்கள் இவ்வளோ பசிப்பட்டினியால் வாட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. இந்த தேர்தல் எனக்கு அளிக்கின்ற வெற்றியோ தோல்வியோ, ஐக்கிய தேசிய கட்சி எனக்கு தந்த ஒரு பதவி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் மற்றும் மூதூர் தொகுதிக்கான அமைப்பாளர், வெற்றியோ தோல்வியோ நிச்சயமாக அடுத்தடுத்து செல்லக்கூடிய ஒரு தைரியத்தையும் அதற்குரிய எனக்கு ஒரு அங்கீகாரத்தையும் வழங்கி இருக்கிறது. நிச்சயமாக எனது பயணம் தொடரும், அரசியல் பயணம் தொடரும் இதிலிருந்து. நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய இந்த கிங் டிவியின் நேயர்களுக்கு இந்த கிங் டிவியின் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய இந்த தேர்தல் தொடர்பாக என்ன கூற விரும்புகின்றீர்கள்? கிங் டிவியின் நேயர்களாகிய நீங்கள் இதற்கு முன்னர் இவர் இந்த ஊடகத்தினால் சந்திக்கப்பட்ட சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட பதில்களையும் எனது பதில்களையும் உற்று நோக்குங்கள். பெண்கள், பெண் அடிமைத்துவம் என்பது இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே என்னை சாடுகின்றவர்கள் அல்லது எனது இந்த அரசியல் பிரவேசத்தை விமர்சிக்கிறவர்கள் உங்கள் மாவட்டத்தின் ஒவ்வொரு பெண்மணிகளையும் விமர்சிக்கிறார்கள் என்று நான் ஆணித்தரமாக கூறுவேன். எனவே நீங்கள் அந்த விமர்சனங்களுக்கு பயப்படாமல் எனது தலைமைத்துவத்தின் கீழ் பெண்களாக எல்லோரும் ஒன்று திளற வேண்டும். தாய்மார்கள், பெண்களுக்கு தெரியும் பெண்களுடைய மனது, அவருடைய மனது ஒரு மிகவும் இலகிய மனது. ஆண்கள் எப்போதும் ஒரு சிலரை தவிர எப்போதும் அடிமைத்தனத்தைத்தான் விரும்புகிறார்கள் என்பது அந்த பாராளுமன்ற உறுப்பினரின் கருத்திலிருந்து நான் அடிக்கடி ஒரு உணர்ந்து கொண்ட விடயம். அது எனது மனதை போன்று உங்கள் பெண்களாகிய உங்களது மனதையும் அறிக்கும் என்பதில் நான் எந்தவித ஐயமும் கொள்ளவில்லை. எனவே பெண்கள் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்களை கூடுதலாக கொண்ட இந்த மாவட்டம் நிச்சயமாக அந்த பெண் அடிமைத்தனத்துக்கு ஒத்துழைத்து குரல் கொடுத்து அவர்களுக்கு சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். தேர்தல் களம் 2020 கிங் டிவியினுடைய விசேட நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருந்தோம். யுஎன்பி வேட்பாளராக களமிறக்கின்ற ரோஹினா மஹ்ரூப் அவர்களை, யானை சின்னமும் ஏழாம் இலக்கத்திலும் போட்டியிருக்கின்ற அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பற்றியமைக்காக எங்களுடைய கிங் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் எம்சிஎம் ரிஸ்வி. நன்றி. அலம்